Hi, in this class we are going to discuss about Ashcott and Bowman reaction. This is very very important reaction, very easy also. இதில் ரெண்டு விதமான ரியாக்ஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு பேர் அசிட்டைலேஷன், அனதர் ஒன் பென்சைலேஷன். இது ஃபினாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வருது. எப்படி ரியாக்ஷன் எழுதணும்? ரியாக்டன்ட்டை கிளியராக எழுதி கீழே நேம்ஸு, ப்ராடக்ட் எழுதி கீழே நேம் எழுதணும். தட்ஸ் ஆல். இது பாருங்கள் ஃபினால். இங்கே வந்து எனக்கு அந்த பென்சின் ரிங்கு தேவையில்லை, அதனால் நான் இப்படி எழுதியிருக்கேன். C6H5OH எழுதியிருக்கேன். பென்சின் ரிங் தேவைப்பட்டால் நான் பென்சின் ரிங் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் அசிட்டைல் குளோரைடு. இந்த CH3CO-னா அசிட்டைல், CL-னா குளோரைடு, அசிட்டைல் குளோரைடு. இது ரொம்ப ஈஸி தான் இந்த ரியாக்ஷன் எழுதுறது. இப்போ C6H5O இருக்குது, இதில் ஹெச் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, அப்போனா இந்த சைடு மைனஸ் வருதுன்னு அர்த்தம். CH3CO இருக்குல்ல, இங்கே பாண்டை உடைங்க, இந்த சிஎலுக்கு மைனஸ் வரும், இந்த பக்கம் ப்ளஸ் வரும். இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ப்ராடக்ட், அவ்வளோதான். C6H5O- இருக்குது, அதில் CH3CO ப்ளஸ்ஸு சேர்த்துங்க. C6H5O- இருக்குமா, இந்த சிஓ CH3க்கு ப்ளஸ்ஸு, ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா இந்த ப்ராடக்ட் வந்துடும். இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணியிருக்கோம், இதை ஃபஸ்ட்டு கொடுத்துனுக்குறோம். CH3COOC6H5, இதுக்கு பேர் ஃபினைல் சொல்லணும். இதுக்கு பேர் 2 கார்பன் இருக்குது, ஆக்சுவலாக அசிட்டேட்டுன்னு சொல்லலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஈத்தனேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஐயூபாக் நேம், ஏன்னா 2 கார்பன் இருக்குனால ஈத்தேன். லாஸ்ட் லெட்டரை எடுத்துகிட்டு OATE சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பென்சைலேஷன். பென்சைலேஷன்னா என்ன? இதே ரியாக்ஷன் தான், இந்த CH3க்கு பதிலாக C6H5 போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த குரூப்புக்கு பேர் தான் பென்சாயில், பென்சாயில் ஒய்எல், ZO ஒய்எல், பென்சாயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பென்சைல்னு ஒன்று இருக்குது. பென்சைல் அப்படின்றது C6H5CH2, இது பென்சாயில். நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுற இடத்துல எழுதி காட்டுறேன். C6H5CH2 அப்படின்னா இதுக்கு பேர் பென்சைல், ஒய்எல்னு முடியும், பென்சைல். இது பார்த்தீங்கன்னா ZOYL, இந்த லெட்டர் ஓ மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அதை இடையில் போட்டிங்க அப்படின்னா அது புங்கு காம்பவுண்டே வேறு. சார் இப்போ பழைய மாதிரி தான், இங்கே ஹெச் ப்ளஸ்ஸு, இங்கேருந்து சிஎல் மைனஸ், இந்த ஹெச் ப்ளஸ்ஸையும் சிஎல் மைனஸும் எடுத்துருக்கேன், எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத சேர்த்து எழுதுங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். C6H5 இங்கே ஓவுக்கு மைனஸ், COCCH5 இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியாச்சு. இதை திருப்பி கூட எழுதலாம், தான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கான். C6H5COOC6H5, இதுக்கு பேர் ஃபினைல், அதான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த ரிமைனிங் இருக்கிற பார்ட்டுக்கு பேர் தான் பென்சோயேட் அப்படின்னு சொல்லணும், ஃபினைல் பென்சோயேட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.